Hi, hello friends, welcome back. So, in this video, we will talk about Realme Narzo N55. This particular smartphone is full features and view. And if you want to talk about this, we will talk about the details. We will skip the video. First, we will talk about design. Design wise, we will talk about two colors. One is blue, one is black. Colors wise, ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பா அந்த பேக் பேனல்ல பார்த்தினா நல்ல சூப்பரா கொஞ்சம் பிரீமியமா தாங்க இருக்குது. குறை சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் 7.9mm திக்னஸ், 189g weight. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துறாங்க. ஃப்ரேமும் பார்த்தினா பிளாஸ்டிக் தான். இப்போ வந்து Samsung அவங்கள பார்த்தினா வந்து இப்போ A34 எல்லாம் பார்த்தினா வந்து 30,000க்கு பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க. அது கம்பேர் பண்ணினா இவங்க வந்து ஒரு பட்ஜெட் தானே. சோ பிளாஸ்டிக் கொடுக்குறதுனால தப்பு இல்லங்க. ஓகேங்களா? சோ உண்மையில பார்த்தினா வந்து ஒர்த்துனே சொல்லலாம். இந்த ப்ரைஸ்க்கு இந்த கம்மியான திக்னஸ் வெயிட் கொடுத்துரு பெருசுங்க. அது போக சூப்பரான ஒரு டிசைனு, வேறு லெவலாக இருக்குது. குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே. டிஸ்பிளே அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து 6.72 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 90S IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அமோலட் டிஸ்பிளே கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் தான். ஸோ கொடுத்துக்க பட்ஜெட் என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து பஞ்ச் ஹோல் வந்து இந்த பட்ஜெட் கொடுக்குறது பெரிய விஷயங்க. நல்ல சூப்பரான ஒரு டிஸ்பிளே தான், நல்ல பெரிய டிஸ்பிளே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.72 inch கிடைக்குது. ஓகேங்களா? அது போக 6.18 inch பிரைட்னஸ், 392 பிக்சல் பெர் இன்ச். ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. அவங்க என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துறாங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே வைஸும் வந்து குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒருத்தனே சொல்லலாம். ஃபைனலாக ப்ரைஸை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து முடிவெடுத்துப்போம். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி iPhone 14 Pro இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஹோல் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க. பஞ்ச் ஹோல் நாச்சு வேறு லெவலாக இருக்கும், டைனாமிக் ஐஸ்லாண்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி வந்து இதில் கொடுத்துக்கிறது பெரிய விஷயங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோடய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G88 ப்ராசர் வந்து கொடுத்துறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒருத்தனே சொல்லலாம், வேல்யூ ஃபார் மணி சொல்லலாம். ஒரு சூப்பரான சிப்செட் தான். ஓகேங்களா? மாலி G52 GPU, ஆக்டோகோர் 2.0 கிளாக் ஸ்பீடோடது, ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி ரன் ஆகுதுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், எந்த ஒரு குறையும் இல்லாத சிப்செட். ஓகேங்களா? இப்போ G85 பார்த்தீங்கன்னா அதில் கூட கொஞ்சம் குறை இருக்கும். பட் G88 பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ண சிப்செட்டு. கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு இது கொடுத்துக்குது வேல்யூ ஃபார் மணி என்ன சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் மீடியாட்டக் ஹீலோ G37, G85 அதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இதில் G88 கொடுத்துக்குது, கொஞ்சம் அப்கிரேட் தான். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இதோட கேமரா அப்படின்னு உள்ள 64MP ப்ரைமரி கேமரா, 2MP டெப்த் சென்சர், அண்ட் செல்ஃபின்னு உள்ள 8MP. ப்ரோ கேமரா குவாலிட்டியெல்லாம் எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் எப்படி இருக்கணுமோ அதை மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் வந்து பெருசால எதிர்பார்க்க முடியாதுங்க. 10,000 பட்ஜெட் இல்லைனா அது அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அது நல்லா இருக்குதுங்க. எல்லா ஃபோனையும் கம்பேர் பண்ணல, இந்த ஃபோனில் வந்து கேமரா ஒரு டீசெண்டான குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து சும்மா நார்மலாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நீங்கள் ஐஃபோன் தான் போயாகணும், இல்லாட்டி மற்ற ஃபோன் போயாகணும். பட் இதே நார்மலாக நான் ஃபோட்டோ எடுப்பேன் ப்ரோ, குழந்தைகளை ஃபோட்டோ எடுப்பேன், ஃபேமிலி ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நார்மலாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு உள்ள 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சப்போர்ட் ஓடுதுங்க. 5000mAh கொடுத்துக்கிறது பெரிய விஷயங்க. அண்ட் 33W கொடுத்துக்கணும், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து 120,000 பட்ஜெட்லேயே வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வருஷத்தில் 10,000 பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துக்குது மிகச்சிறந்த விஷயம் தாங்க. ஓகேங்களா? ஸோ 20W, 23.5, 25W அதெல்லாம் கொடுக்காம 33W கொடுத்துறாங்க. 5000mAh என்ஜாய் பண்ணலாங்க. ஓகேங்க, ஃபைனலாக இதோட ப்ரைஸ்னு ஒரு 4+64GB பேஸ் வேரியன் பார்த்தீங்கன்னா வந்து 11,000 rupees வந்து அமேசானில் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. 10,999 rupees. இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் பண்ணித்தாங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துக்க பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு காம்போ பேக்கிங்காக இருக்குது. எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி இல்லை. என்னென்னா கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுத்துறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து ப்ராசரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு டீசெண்டான ப்ராசர் வந்து கொடுத்துறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணி வச்சு பார்க்கல, கண்டிப்பாக வந்து டீசெண்டான மொபைலு, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிசைன் வைஸும் சரி, ரொம்ப பார்க்க வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க, சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க.